ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு வ்ளாக் மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, வீட்டில் இருந்தே வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு. ஸோ நான் வந்து இந்த வ்ளாகில் வந்து அதை தான் கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நான் என்னோடய ஆஃபீஸ் ரூமில் இருக்கேன், குட்டீஸ் எல்லாமே மேலே இருக்காங்க. இப்போ தான் வந்து கிளீனிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு இருக்கேன்னா, மொதல் வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மொதல் வந்து நான் ஏற்கனவே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மோட்டிவேஷன் ஒரு பிளாக் போட்டிருக்கேன். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப் மோட்டிவேஷன் ஒரு பிளாக் போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மைண்ட் செட் வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் மொதல் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, வீட்டிலேருந்தே நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களோட பேஷன் என்னன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சது நான் ஷேர் பண்ணுறேன், ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு அதிலெலாம் அவ்வளோ ஐடியா இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக், யூடியூப், அதுக்கப்புறம் ஹோம் பிஸ்னஸ், அந்த நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செல் பண்ணுவோம்ல அது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஆரம்பத்தில் என்னோட பிளாக் வந்து yummytummyarthi.com, அந்த பிளாக் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸ் 9 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பித்தேன். ஸோ அது வந்து எப்படின்னா குக்கிங் பிளாக் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ், ஏன்னா வந்து நிறைய பிளாக் இருக்குது, நிறைய வெப்சைட் இருக்குது, குக்கிங் வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து யூனிக்காக இருக்கணும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ஏனோ தானோன்னு ஆரம்பிக்கக்கூடாது, ஒரு இன்ட்ரெஸ்டாக மற்றவங்களுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு ரீச் ஆக முடியும். ஸோ நான் வந்து எப்படி ஆரம்பித்தேன்னா, என்னோடய பிளாக் வந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் பிக்சர்ஸ் ஓடி வரும், அதனால வந்து உங்களுக்கு வந்து பார்த்த உடனே வந்து அது வந்து புரிஞ்சிடும் உங்களுக்கு. என்ன எல்லா ரெசிபியுமே வந்து ஃபோட்டோ ஓடி வரும், அதாவது நம்ம ரீட் பண்ணணும்னு செலவுதில் ரெசிபி வந்து ரிட்டன் பண்ணியிருப்பாங்கல்ல, எழுதியிருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா, எல்லாமே வந்து ஃபோட்டோ ஓடி வரும். இப்போ வந்து ஆயில் ஊற்றுறேன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவேன். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணேன். ஸோ 8 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ரொம்ப பாப்புலர், யூடியூப் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆகவே இல்லை. ஸோ வந்து எல்லாருமே வெப்சைட் அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க, அதனால பிளாக் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஏதாவது ரெசிபி வேணும்னா ஃபஸ்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க, கூகுளும் வந்து பிளாக் தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி வெப்சைட்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சர்ச்சில் கொடுத்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நல்ல ரீச் ஆச்சு. ஸோ பிளாகில் நீங்கள் எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பிளாகில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாகிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் பெய்டு இதுவும் இருக்குது. ஃப்ரீ வந்து blogger.com, அதில் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீயாக சைட் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டொமைன் நேம்னு ஒன்று உண்டு, அதாவது வெப்சைட்டுக்கு நேம் இருக்குல்ல. ஸோ இப்போ என்னோடது வந்து yummytummyarthi.com, அதுதான் என்னோட வெப்சைட் நேம். ஸோ அது வந்து உங்களுக்கு .com அப்படி முடிகிற மாதிரி, உங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன .in அந்த மாதிரி முடிகிற மாதிரி வேணும்னு வைங்களேன், உங்கள் இஷ்டப்பட்ட பேரில். அதுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும், அந்த GoDaddy அதிலெல்லாம் டொமைன் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வாங்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாட்டி பிளாகரில் வந்து தராங்க டொமைன் நேம், அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த நேம், நீங்கள் வந்து ரொம்ப சூஸ் பண்ண முடியாது. .blogspot.com முடியும். ஸோ அது ஒரு ஆப்ஷன் பிளாகரு, அது உங்களுக்கு ஃப்ரீ கம்ப்ளீட்டாகிட்டு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹை லெவலாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்ட்ப்ரெஸில் உங்களுக்கு பெய்டு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த இதில் நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு குக்கிங் இல்லைன்னா பியூட்டி எதுலையாவது பிளாக் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இதில் பிளாகரோ வேர்ட்ப்ரெஸ்லையோ போய் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இருக்கிற இதை நீங்கள் ஜஸ்ட் போஸ்ட் மாதிரி பப்ளிஷ் பண்ணலாம். இப்போ ஒரு ரெசிபினா ரெசிபி டைட்டில் கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த ரெசிபியோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்து பப்ளிஷ் பண்ணலாம். பியூட்டி பண்ணுறீங்க அப்படின்னா பியூட்டி இதுலேயும் நேம் கொடுத்து என்னவோ அது உங்களுக்கு டெக்னாலஜி கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எழுதுகிற ஸ்கில்ஸ் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாக். இதில் வந்து எப்படி நீங்கள் ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் வரும். ஒன்று மொதல் ஆப்ஷன் வந்து மானடைசேஷன், அதாவது ஆட்ஸ் வந்து சைட்டில் டிஸ்பிளே ஆகுதுல்ல. ஸோ நிறைய ஆட் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் ரொம்ப பாப்புலர் வந்து உங்களுக்கு ஆட்ஸன்ஸ் கூகுளோடது. இப்போ நம்ம யூடியூப்பில் வருதுல ஆட், அது எல்லாமே வந்து ஆட்ஸன்ஸோடது.
ஸோ அந்த ஆட் வந்து நீங்கள் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அந்த ஆட் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எத்தனை வியூவர்ஸ் வந்து உங்கள் பிளாகை வந்து பார்க்குறாங்களோ அதுக்கு தக்கன ஏர்னிங்ஸ் வந்து வரும். ஸோ பிளாகில் ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா வந்து தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் வேணும் உங்களுக்கு. ஸோ நிறைய தௌசண்ட்ஸ் ஆஃப் வியூவர்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சமாவது ஏர்னிங்ஸ் பார்க்க முடியும். ஸோ என்னோட பிளாகில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கே வந்து 50,000-60,000 பீப்புள் பார்ப்பாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அதுலேருந்து கொஞ்சம் ஏர்னிங்ஸ் வரும். அது ஏன்னா நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கண்டென்ட். ஸோ நம்ம வந்து நிறைய ரெசிபிஸ் போடணும், நிறைய போட்டுகிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் எனக்கு அடுத்த மாதம் ஏர்னிங்ஸ் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. உங்களுக்கு 1 இயர் இல்லைனா 2 இயர்ஸ் நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். இது வந்து பிளாகில் உள்ளது. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து பிளாக் வந்து உங்களுக்கு ஈஸி தான். நீங்கள் இப்போ நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் வந்து எனக்கு வந்து 2 இயர்ஸ் கழிச்சு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து ஒரு பிளாக், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களோட நிஷன் சொல்லுவாங்க, அது நிஷன் சொல்லுவாங்க, உங்களோட நிறைய ஐடியா உங்களுக்கு எதில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் பிளாக் ஆரம்பித்து எழுதலாம், வெப்சைட் எழுதலாம். ஸோ கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் எழுதிட்டே இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக போஸ்ட் பப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும். அந்த மாதிரி சோஷியல் மீடியானா ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் ப்ளஸ், இன்ஸ்டாகிராம், அதெல்லாம் ரொம்ப பாப்புலர். அதில் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆக்டிவாக இருந்து உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணணும். ப்ரமோட் பண்ணும்போது தன்னால் உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வரும். அது ஒன்று. இன்னொன்று, இது வந்து பிளாகில் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகுறது சொன்னேன்ல. ஸோ சைடில் வந்து ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், அதில் ஏர்னிங்ஸ் வரும். செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெசிபி போடுறீங்க, ஃபுட் ரிலேட்டடாக பிளாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குக்கிங் ரிலேட்டடாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட்டோ இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி குக்வேர், ஸோ உங்களுக்கு ரிலேட்டடாக உள்ளவங்க வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. குக்கிங், ரெசிபீஸ், ஃபுட்டு அந்த ரிலேட்டடாக உள்ளவங்கெல்லாம் பிராண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஆட் வைக்கணும் உங்கள் இதில், இல்லைனா நான் சாம்பிள் அனுப்புகிறேன், நீங்கள் வந்து அதை வச்சு ரெசிபி க்ரியேட் பண்ணணும், இல்லைனா என்னோடய ப்ராடக்ட்டை வந்து ஃபோட்டோ எடுத்து உங்களோட பிளாகில் போடணும், இல்லைனா சோஷியல் மீடியாவில் போடணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வியூவர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணலாம். அது ஒரு செகண்ட் மெத்தட் ஆஃப் ஏர்னிங். அதுக்கு வந்து நீங்கள் மெயினாட்டு வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும். சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணணும். வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது தன்னால் உங்களுக்கு வியூவர்ஸ் எல்லாருமே கூடுவாங்க. இது வந்து செகண்ட் மெத்தட், பிராண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற, ஐ மீன் காண்டாக்ட் பண்ணுறது. தேர்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபர், இப்போ நீங்கள் ஃபுட் ரிலேட்டடாக பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து நீங்கள் இது கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நல்ல ஒரு கேமரா வாங்கிட்டு அதில் வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சில பேர் வந்து அவங்களோட ப்ராடக்ட் அனுப்புவாங்க, அனுப்பிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து அதை இது பண்ண சொல்லுவாங்க, நல்ல ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இது பண்ணலாம். ஸோ ஃபுட் ஃபோட்டோகிராஃபராட்ட ஆகலாம். அதுக்கு அவங்க உங்களுக்கு வந்து பே பண்ணுவாங்க. என்னடா எனக்கு தெரிஞ்சது வந்து குக்கிங். ஸோ அது ரிலேட்டடாவே நான் பேசுறேன். இப்ப நீ உங்களுக்கும் குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஒன்னு பிளாக் ஆரம்பிக்கலாம், அப்புறம் சோஷியல் மீடியா ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி ஒரு நல்ல எஸ்எல்ஆர் கேமரா யூஸ் பண்ணிட்டு டிஃப்ரெண்ட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து ஃபுட் ஃபோட்டோ நல்ல ஃபோட்டோ எடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இவ்வளவும் வந்து பிளாக் ரிலேட்டடாட்டு. வேற ஏதாவது எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். செகண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப். அதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டில் இருக்கு. ஸோ யூடியூப் வந்து இப்போ வந்து என்ன சொல்ல, பிளாகுக்கு முந்தி வந்து வெப்சைட் அது எல்லாமே ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, செகண்ட் வீடியோஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து யூடியூப் தான் எல்லாத்தையும் விட டாப்ல இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. என்னென்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ குக்கிங் ரிலேட்டட், இல்லைன்னா வந்து பியூட்டி, இல்லைன்னா எது ரிலேட்டடாக உங்களுக்கு இருந்தாலும், ஹவுஸ் கீப்பிங், ஸ்ட்ரீட், இந்த ட்ராவல், ஸோ எது ரிலேட்டடாக நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் நல்ல நல்ல கிளாரிட்டியான வீடியோஸ் தான் டாப்பில் ரீச் ஆகும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக. ஸோ நல்ல ஒரு ஃபோனில் நான் இப்போ வந்து ஃபோனில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபோனில் எடுத்த வீடியோஸ்.
ஸோ நல்ல கிளாரிட்டியாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஃபோனில் வந்து வீடியோஸ் எடுத்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம். ஸோ யூடியூப் வந்து இப்போ அவங்களோட பாலிசி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் வந்து யூடியூப்பில் முந்தியெல்லாம் எப்படின்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ண உடனே டக்குன்னு மானிட்டைஸ் பண்ணிடலாம், ஆனால் இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு வந்து 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் இருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். இவ்வளோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து, இவ்வளோ ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆட்சன்ஸ் ஐ மீன் யூடியூப் வந்து உங்களோட சேனலை வந்து மானிட்டைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து எது ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் இப்போவே ஆரம்பிக்கிறேன், இப்போவே ஆரம்பித்தாதான் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா யூடியூப் வந்து இப்போ வந்து பாலிசியை ஸ்ட்ரிக்ட் ஆக்கினதுனால நீங்கள் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஆரம்பிங்க. ஆரம்பிச்சுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து தன்னால் வியூஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே அவங்க மானிட்டைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யூடியூப்பில் வந்து டக்குன்னு வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ குவாலிட்டி, வீடியோ கிளாரிட்டி வந்து நல்லா இருக்கணும். ஸோ நல்ல கேமரா இல்லை நல்ல ஃபோன் எதில் வந்து வீடியோ நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணி எடுங்க. செகண்ட் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கணும், மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் கொடுக்கணும். அது செகண்ட் இது. அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஒன் வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் நிறைய ப்ரமோட் பண்ணணும். நிறைய ப்ரமோட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து பாப்புலர் ஆகிடும். ஃபோர்த் வந்து மெயினாக என்னென்னா யூடியூப் வீடியோஸ் பாப்புலர் ஆகிறது வந்து சிலது வைரலாக போக ஆரம்பிச்சிடும். மெயினாக யூடியூப்பில் வந்து மக்கள் வந்து எதை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்குன்னா அதை ரிலேட்டடாக வீடியோஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு ஃபேமஸ் ஆகிடலாம். அது ஒன்று. அப்புறம் மெயின் வந்து என்னென்னா யூடியூப்பில் நீங்கள் ப்ளாக் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் ரியாலிட்டியாக இருங்க. ஸோ நேச்சுரலாக இருந்தாலே நம்ம வந்து ரியல் லைஃப் ரியாலிட்டியாக இருந்தாலே உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து நல்லா ரீச் ஆகும். இப்போ வந்து இப்போ கரண்டாக வந்து ப்ளாக் தான் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ எனக்கே வந்து ஒரு எமி டமின்னு ஒரு சேனல் இருக்குது, இது வந்து செகண்ட் சேனல் நான் ஓப்பன் பண்ணது. ஸோ எமி டமி சேனலில் வந்து என்னோடய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்குல்ல அந்த பிளாகில் போடுறேன்ல ரெசிபி அதை எல்லாத்தையும் ஒரு வீடியோ மாதிரி க்ரியேட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுவேன். அது அந்தளவுக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க பட் அந்தளவுக்கு ரீச்சுன்னு சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் வந்து எனக்கு தமிழில் வந்து பிளாக் சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த சேனல் ஆரம்பித்தேன். இந்த சேனல் வந்து பயங்கர ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எனக்கு பயங்கர ஹாப்பி. இதுவே எனக்கு வந்து என்ன சொல்ல ஒரு பெரிய மோட்டிவேஷன். என்னோடய டைட் பிஸி ஸ்கெட்யூலில் வந்து நான் வந்து உங்களுக்கு வேண்டி கஷ்டப்பட்டு வீடியோஸ் எடுத்து நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து இப்போ கொஞ்சம் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி ஆரம்பித்தா கூட உங்களுக்கு வந்து டக்குன் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் யூடியூப் இது. அப்புறம் தேர்ட் ஒன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து செல் பண்ணுறது. என்னோடய தங்கச்சி பண்ணிகிட்டு இருக்கால. ஸோ உங்களுக்கு வந்து மசாலா ஐட்டம்ஸ், பிக்கிள், பொடி, பேபி ஃபுட், அதுக்கப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், அந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு வைங்களேன். இல்லைன்னா உங்களுக்கு வேறு எதுலையாவது எனக்கு வந்து இதில் ஐடியா இருக்குது நான் இதை வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து ஒன்று சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கிலலாம் பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் சேல் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் வந்து சேல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சின்னதாட்டு இது பண்ணுங்கள், சின்னதாட்டு கொஞ்சம் பேர்த்துக்கு நல்ல ப்ராடக்டாக அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சின்னதாக ஆரம்பித்து அது மாதிரி ப்ரமோட் பண்ணி ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி உங்களோட பேஜை வந்து அட்வர்டைஸ் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ப்ரமோட் பண்ணும்போது அது தன்னால் ரீச் ஆகும். ரீச் ஆகும்போது தனி சோஷியல் மீடியாலேயும் வச்சுக்கோங்க சேனல், வெப்சைட்டும் ஆரம்பிச்சுருங்க. மெயினாக வந்து ரீச்சுங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுளில் வந்து உங்களோட நேம் வந்து ஃபஸ்ட்டு வர்றதுல தான் இருக்குது பாப்புலாரிட்டி. உங்களோட பேர் வந்து உங்களோட பிராண்ட் நேம் ஏதாவது ஒன்று, இப்போ என்னோடது வந்து எம்மி டம்மி, அதை எம்மி டம்மியை நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நம்பர் ஆஃப் ரிசல்ட்ஸ். அது ஏன்னா வந்து நான் அவ்வளோ போஸ்ட்லேயும் எம்மி டம்மிங்கிற வேர்டை வந்து பதிச்சிருக்கேன். இப்போ வந்து யூடியூப்லேயும் எம்மி டம்மிங்கிற வேர்டு வந்து பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிராண்ட் நேமை நிறைய சோஷியல் மீடியா வெப்சைட் யூடியூப் அப்படி நிறைய இதில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சு கான்ஸ்டண்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களோட பிராண்ட் நேம் வந்து கூகுள் சர்ச்சில் வந்து எஸ்இஓன்னு சொல்லுவாங்க, அது வந்து இதாகும் டாப்பில். கான்ஸ்டண்டாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்ரெஷ்ஷாகிட்டு எது அப்டேட் ஆகிட்டே இருக்கோ அதுதான் கூகுள் ஃபஸ்ட்டு கொண்டு வரும்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து சோஷியல் மீடியாலெல்லாம் ஆக்டிவாக இருக்கணும், நல்லா ஆக்டிவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இதாக முடியும். ஸோ நம்ம ஆரம்பிச்சிட்டோம், எனக்கு ரீச்சே ஆகலை, நீங்கள் அப்டேட்டே பண்ணாமல் ரீச்சே ஆகலைன்றதா நடக்கவே நடக்காது. கான்ஸ்டண்டாக இயர்ஸ் ஆட்டு உங்களோட உழைப்பை கொடுக்கணும், உங்களோட பேஷன் எதுவோ அதை கண்டுபிடிச்சி அதில் கான்ஸ்டண்டாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ முக்கால்வாசி இதை கவர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்டில் கொடுங்க, நான் அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வேஸ் ஆஃப் இயர்னிங்கை வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ், ஏதாவது டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். பை.